ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுடைய பொது அறிவு, அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் தான். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி படிக்கணும், எப்படி தான் அப்ரோச் பண்ணணும், எங்கெல்லாம் தப்பு பண்ணிப்பீங்க, இந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்ரோச் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். த ஆசிட் ப்ரெசன்ட் இன் கிரேப் அண்ட் டொமோட்டோ ஆர், ஓகேவா, திராட்சை மற்றும் தக்காளி உள்ள அமிலங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது ஒரு ஈஸியான கொஸ்டின் ஆக்சுவலாக. நமக்கு எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா, ஓகே, இந்த கொஸ்டின் நமக்கு வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது வந்து கெமிஸ்ட்ரி பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ வந்து திராட்சையில் வந்து டாட்டாரிக்கும், அப்புறம் வந்து தக்காளியில் வந்து அக்சாலிக் அமிலமும் இருக்கும். ஓகே, அதான் கேட்டிருக்காங்க. ஸோ மாலிக் வந்து ஆப்பிளில் இருக்கும், அசிட்டிக் வந்து வினிகரில் இருக்கும், ஆரஞ்சில் வந்து அஸ்கார்பிக் இருக்கும். ஸோ எல்லாம் டானிக் வந்து டீயில் இருக்கும். ஸோ இது சயின்ஸ்லேருந்து கேட்டிருந்தாலும் ஒரு வகையான ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெருமூளை புரணி, ஹைப்போதாலமஸ், சிறுமூளை பான்ஸ். ஸோ இதோடைய வேலைகள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பெருமூளை புரணி வந்து நமக்கு வந்து உணர்வுகளை பெறுறது தான் பெருமூளை புரணி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைப்போதாலமஸ் வந்து உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தல், சிறுமூளை வந்து உடல்ல வந்து சமநிலையை வச்சுக்கிறதுக்கு, பான்ஸ் வந்து உறக்க விழிப்பு சுழற்சிக்காக பண்ணுறது. ஓகேவா? 2, 1, 4, 3 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர். டி தான் கொடுத்துருக்காங்களா? எஸ். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நான் சொல்கிறேன், ஆன்சர் அப்படி சொல்கிற போது நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நமக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் சயின்ஸில் அந்த யூனிவர்ஸ் பற்றி இருக்கும். ஓகேவா? ஸோ நேச்சர் பற்றி இருக்கும். ஸோ அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து கேட்டதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு கோள்கள் கொடுத்துருக்காங்க. கோள்கள் கொடுத்து நமக்கு வந்து எது வரும்னு சொல்லி கேட்காங்க. ஸோ கேனிமீட் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலவு. ஓகேவா? ஏ வரும்னு நினைக்கிறேன். ஸோ 4. ஆமாம். டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூரிய மண்டலத்தில் மேகங்களும் கூடிய நிலவு. நெப்டியூன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எதிர் திசையில் சுற்றுறது. ஓகேவா? நெப்டியூன் வந்து பச்சை நிற விண்மீன் தோற்றத்தில் இருக்கும். ஸோ டைட்டன் வந்து கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும். ஓகேவா? ஸோ அப்போ ஏ தான் கரெக்டு. பார்த்துக்கோங்க, இது வந்து சயின்ஸில் தான் கேட்டிருக்காங்க. சயின்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹூ இஸ் அ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி இன் முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்ற கொஸ்டின். ஸோ யார் வந்து நகராட்சி நிர்வாகத்தினுடைய முதன்மையான நிர்வாக அலுவலர், நகராட்சி ஆணையர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பாலிட்டி கொஸ்டின். ஓகேவா? ஸோ பாலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் ஹிஸ்டரிஸ் கிரேட் ஒரேஷன் ஐ ஹாவ் அ ட்ரீம் வாஸ் கிவன் பை. ஓகேவா? வரலாற்றில் சிறந்த சொற்பொழிகள் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங். ஸோ இந்த கொஸ்டின் எங்கே கேட்டிருக்காங்க எனக்கும் தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அந்த பிரேஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். சமக்ர சிக்ஷா அபியான் திட்டம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஷா அப்படின்னாலும் நமக்கு வந்து எங்கே வந்துடும்னா கல்வி, அபியான்னா திட்டம் வந்துடும். அப்போ இந்த சமக்ரா மட்டும் தான் நமக்கு வந்து தேவை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டாக் போயிட்டு இருந்து. ஓகேவா? என்னன்னா பொது கல்வி கூட தொழிற்கல்வியை வந்து இணைக்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு இருந்து. ஸோ அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமக்ர சிக்ஷா அபியான் திட்டம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் புக் த அம்பேத்கர் ஏ லைஃப். ஓகேவா? ஸோ அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ சசிதரூர். இது வந்து ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 4 ஹிஸ்ட்ரியில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ரிலீஜியம் கொடுத்துருக்காங்க, ஜெயினிசம், புத்திசம், ஜூதாயிசம், ஜொரஸ்ட்ரியனிசம். ஓகேவா? கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு ஈஸியான பிக் என்னன்னா உங்களுக்கு இந்த புத்திசம் வந்து நமக்கு வந்து பிகாரா வரும். இது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சால் போதும் ஆன்சர் போட்டுடலாம். அது மட்டும் நமக்கு 4 இருக்கு. ஓகேவா? ஸோ தமிழில் பார்த்துக்கோங்க, சமணம், ஜூதாயிசம், ஓகேவா, புத்த மதம், ஜொராஸ்ட்ரியம். அதில் வந்து புத்த மதத்துக்கு வந்து விகாரா வரும். அந்த ஒன்றே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ மீதியெல்லாம் பார்த்துக்கோங்க. சமணம் வந்து இது பசாதி, ஜுதாயிசம் வந்து சினகாக், ஜொராஸ்ட்ரியம் வந்து அஹியாரி அப்படின்றதெல்லாம். ஸோ படிக்க தெளிவாக படிச்சினாலே நம்ம வந்து பகிரலாம். இதில் நாலுமே தெரிஞ்சுக்க தேவையில்லை, ஒன்று மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம், அதாவது மேக் இன் இந்தியா 2014 வந்து அறிமுகமானது அப்படின்றது கரெக்ட். இந்தியாவின் முக்கிய நோக்கம், இதனுடைய முக்கிய நோக்கம் வந்து உள்நாட்டு உற்பத்தி துறையை வந்து ஊக்குவிப்பது. ஏன்னா இந்தியாவிலே தயாரிக்கணும் அப்படின்றப்ப இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி துறையை வந்து ஊக்குவிப்பதற்காக பண்ணதுதான். ஸோ அப்போ நமக்கு ரெண்டுமே கரெக்ட், ஏ அண்ட் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். இது வந்து நீங்கள் வந்து எக்கனாமிக் கொஸ்டினும் வச்சுக்கலாம், இல்லை யூனிட் 9 ரிலேட்டடாக வச்சுக்கலாம். ஓகேவா? எக்கனாமி தான் மேஜராக. யூனிட் 9 நமக்கு தமிழ்நாடு சம்மந்தமாக வரும்போது அது வரும். ஜியாகிரஃபிலேருந்து கேட்டிருக்காங்க. இமயமலையை கூட சம்பந்தப்பட்டது. ஜாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகியவை முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் ஹிமாலய மலை ஹிமாலயஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹிமாலயா வந்து டிரான்ஸ் ஹிமாலயா, கிரேட்டர் ஹிமாலயா, அப்புறம் வந்து மிடில் ஹிமாலயா, லெசர் ஹிமாலயன்னு இருக்கும். ஸோ இது வந்து டிரான்ஸ் ஹிமாலயா தான் இருக்குது. இது கரெக்ட்.
சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குஞ்சுகளை ஒப்பிடும் போது இங்க குறைவான மழை பொழிகிறதும் கரெக்ட், இங்க தான் அதிகமான மழை பொழிவு கிடைக்கும். வெளிமலை மிகவும் தொடர்ச்சியாக மழை தொடர், ஸோ வெளிமலை வந்து நமக்கு வந்து சிவாலிக் வந்து தொடர்ச்சியா இருக்கும்னு சொல்றாங்க, கிடையாது அங்கங்கே தான் இருக்கும். ஸோ இது வந்து தவறானது, ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு வந்து 1 and 2 தான் நமக்கு வந்து கரெக்ட். ஓகே, விச் அனிமல் வாஸ் நாட் நோன் டு த கரப்பன், ஸோ கரப்பன் மக்களால் அறியப்படாத, கரப்பனால் அறியப்படாத விலங்கு எதுனா குதிரை தான், கரப்பன் மக்களால் அறியப்படல, ஓகேவா? ஸோ குதிரை நான் வச்சுக்கோங்க. அப்புறம் இரும்பும் ஹரப்பன் மக்களால் வந்து அறியப்படாத ஒன்று, ஓகேவா? ஸோ அதையும் நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பாக்ஸில் இருக்கு, அடிக்கடி கேட்டுருக்கூடியது. ஸோ அடுத்தது மராத்தாஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஷ்வா, சுர்னாவிஸ், நியாயாதீஸ், பண்டிட்ரா, ஓகேவா? பேஷ்வா வந்து நமக்கு நல்லா தெரியும், பின்னாடி பேஷ்வாக்களுடைய ஆட்சி வந்து அப்படிதானே. ஸோ அந்த பேஷ்வாக்களுடைய ஆட்சி தான் நமக்கு வந்துச்சு. ஸோ அவங்க வந்து சிவாஜியுடைய காலத்தில் வந்து பிரதம அமைச்சர்களாக இருந்தவங்க, பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க. ஸோ வந்து 4 இதுக்கு 4 போட்டாலே ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன். 1 second, ஆமாம், இந்த ஒன்று மட்டும் தான் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 4 சூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், ஆன்சர் வந்து ரைட் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ இதுவும் ஈஸியான பேசிக் கொஸ்டின் தான் நமக்கு. எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா மராத்தாஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ மராத்தாஸ் ஏரியாலேருந்து கேட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாக ஒரு பாக்ஸில் வந்து இவங்க அந்த அவருக்கு வந்து 8 பேர் வந்து இருப்பாங்க, அந்த 8 பேர் வச்சையும் கேட்டிருப்பாங்க. அந்த 8 பேர்ல இருந்து அந்த அஷ்ட திக்கஜங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 8 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 8 பேர்ல இருந்தா கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் இஸ் ஏ ஈஸி கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹாவ் காமன் ஹைகோர்ட், ஓகேவா? கொடுத்துருக்கலாம், எதுக்கு வந்து ரெண்டுக்கும் காமனான ஹைகோர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும், ஓகேவா? பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் தான் காமன் ஹைகோர்ட் இருக்குது. அதாவது எங்க இருக்கணும், சண்டிகர்ல இருக்கும், அந்த மூணுக்கும் சேர்ந்து வந்து ஒரு காமன் ஹைகோர்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன் விச் இயர் டிட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர் தமிழ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ், இது வந்து யூனிட் 8 சொல்லிக்கலாம், தமிழ் மொழியை வந்து செம்மொழியை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2004 தான் வந்து இதை பண்ணிருப்பாங்க, ஓகேவா? ஸோ 2004 தான் தமிழை வந்து செம்மொழியை அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்படியே மற்ற என்ன மொழிகள்லாம் செம்மொழியாக இருக்குது, எப்பப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்றதையும் பார்த்து வச்சுருக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான். ஓகே, ஹியூமன் ரைட்ஸ் டே, மனித உரிமை நாள் வந்து எப்போ வந்து கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து December 10 தான் மனித உரிமை நாள் அப்படின்றத வந்து கொண்டாடுறாங்க, ஓகே? ஸோ இதுவும் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், ஸ்கூல் புக்கில் இருக்குது, இது வந்து பாலிட்டி ரிலேட்டடா அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் பாலிட்டி கொஸ்டின், அரேஞ்ச் த கமிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியானது, இதில் வந்து ஜி வி கே ராவ் கமிட்டி, பலவந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ பலவந்த் ராய் மேத்தா கமிட்டி தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த இது வந்து எதுக்காகன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமாக வரக்கூடியது, ஓகே? ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமாக வந்து வரக்கூடியது பலவந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தாங்க, இதெல்லாம் வந்து பார்க்காம போகக்கூடாது, ஆல்ரெடி இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஸோ பல்வந்தராய் மேதா கமிட்டி, ஜி வி கே ராவ் கமிட்டி, சாரி பல்வந்த ராய் மேதா கமிட்டிக்கு அப்புறம் வந்து அசோக் மேதா கமிட்டி, அப்புறம் ஜி வி கேலாம் லாஸ்ட்ல வருவார், அதுக்கப்புறம் தான் எல்லா கமிட்டிலாம் வருவாங்க, ஓகே? ஸோ அகைன் இட்ஸ் அ ஈஸி கொஸ்டின், வெரி ஈஸி கொஸ்டின், பாலிட்டி கொஸ்டின். அடுத்தது ஆன்டி டிஃபிஷன் லால் வந்து கேட்டிருக்காங்க, கட்சி தாவல் தடை சட்டம்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்லேயே பார்க்கலாம். ஸோ இது வந்து எதில் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட் தான். அரசமைப்பில் 9வது அட்டவணையில் ஏற்கப்பட்ட தப்பு, இது வந்து 9 இல்ல 10வது அட்டவணையில் தான் சேர்த்திருப்பாங்க, ஓகேவா? 91வது அரசமைப்பு மூலமா அதுல ஒரு சின்ன மாற்றம் பண்ணிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதுவும் கரெக்ட். என்ன மாற்றம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 3 கரெக்டு, வேற ஒண்ணும் இல்ல. ஒருவேளை அந்த கட்சி வந்து மொத்தமா கலையுது அப்படின்னா அந்த டைம்ல வேற ஒரு பார்ட்டிக்கு போற தப்பு இல்ல, ஓகேவா? கட்சி தாவல் அப்படின்ற போது ஒரு கட்சி இருக்குது, இருக்கும்போதே நீ வந்து வேற கட்சிக்கு போனா தப்பு, அந்த கட்சியே இல்லாம போகுது உடஞ்சிருது அப்படின்றப்ப கட்சி தாவல் வந்து தப்பு இல்லை அப்படின்ற ஒரு சேஞ்ச் மட்டும் 91st அமெண்ட்மெண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பாலிட்டியில ஈஸியான கொஸ்டின் தான். இந்த ஜஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா அந்த ஷெட்யூல்ல இருந்து கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான், ஓகே? ஸோ 10th ஷெட்யூல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க அதை ஆன்சர் பண்ணிருக்கலாம். இண்டஸ்ட்ரி பாலிசி ஆஃப் இந்தியா விச் அபாலிஷ் MRTP ஆக்டின், ஓகேவா? ஸோ எப்போ பண்ணிருப்பாங்கன்னா 1991 தான் பண்ணிருப்பாங்க. ஸோ அகைன் பேசிக்கான எக்கனாமிக் கொஸ்டின், ஓகேவா? அகைன் பேசிக்கான ஒரு எக்கனாமிக் கொஸ்டின். கிசான் கிரெடிட் கார்டு வந்து யார் லான்ச் பண்ணுவாங்கன்னு இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து சில பேர் சொல்றாங்க நபார்டு பேங்க் மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் வந்து இல்லை இல்லை ஆக்சுவலாக வந்து கரெக்ட் வந்து மைய வங்கியும் நபார்டு வங்கியும் தான், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இவங்களும் சேர்ந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறாங்க, ஓகே? ஸோ அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து மைய வங்கி தான், இதுவும் டிஸ்பியூட்ல வந்து நிறைய போட்டிருந்தாங்க, ஆனால் இதுக்கு வந்து கரெக்டாக கிடைக்காது, ஏன்னா டி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர், ஓகேவா? மாறுபட்ட கருத்து தான், நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. மத்திய கல்வி அமைச்சகம், இதுக்கு முன்னாடி வந்து என்ன பேர்ல இருந்துன்னா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம், நம் நாட்டின் கல்விக் கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி தருகிறது அப்படின்றதுக்கான காரணம் வந்து
மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை வந்து பண்ணுது அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைனா பார்க்கலாம். ஏயும் ஆரும் கரெக்டு, ஆர் வந்து ஏஏ விளக்குது அப்படின்றத நமக்கு வந்து இங்கே பெர்ஃபெக்ட்லி கரெக்டு. ஓகே, சுதேஷி நேவிகேஷன் கம்பெனி ஸ்டார்ட் வித் கேபிட்டல் அமௌண்ட் ஆஃப். ஓகேவா? சுதேஷ் நேவிகேஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் போட்டாங்கன்னா 10 லட்சம் ரூபா போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஷேரும் 25 ரூபா வச்சு மொத்தமாக வந்து ஷேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ 10 லேக்ஸ். ஸோ வாவுசியோடைய விஷயத்துல இருந்து கேட்ட ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு, இதுக்கு வந்து குளூவே வந்து பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மில். ஸோ ராம் பிரசாத் பிஸ்மில் வந்து எதுக்காக கைது செய்யப்பட்டிருப்பார் அப்படின்னா ககோரி சதி வழக்குக்காக தான் வந்து கைது செய்யப்பட்டிருப்பார். ஓகேவா? ஸோ இது, ஸோ அடுத்த கொஸ்டின் அதுவும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு அந்த ககோரி குண்டுவெடிப்பு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் வந்து யார் மூலமாக அதில் யார் யார் பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படின்றது தான். இதே மாதிரி தான் இன்னொரு கொஸ்டின் வந்து கொஸ்டின் அலிப்பூர் குண்டு வெடிப்பில் வந்து அந்த கேஸ் தெரிஞ்சுக்கணும், அதில் இவங்கள பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, அவங்களுக்காக ஒருத்தர் வாதாடுவார். அவர் யாருன்னா சித்தரஞ்சன் தாஸ். ஸோ சிஆர் தாஸ் தான் அதுக்காக வாதாடுவார். இதில் இன்னொன்று வரும், ஒருத்தர் வந்து உன்னார்தம்லாம் இருப்பார். ஓகேவா? ஸோ சித்தரஞ்சன் தாஸ் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னலமட்ட சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யாருன்னு இருக்காங்க. ஹூ வாஸ் ஹானர்ட் வித் சச் டைட்டில் அஸ் ராவ் சாஹிப், ராவ் பகதூர் அண்ட் திவான் பகதூர். இது எல்லாமே வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்றது ரெட்டைமலை சீனிவாசன். ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். அகைன் யூனிட் 8 கேட்டிருக்காங்க. ரெட்டைமலை சீனிவாசன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் வந்து எதை கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா விளக்கு. ஓகேவா? ஸோ அதான் வந்து அகத்தின் இருளை போ. ஸோ பொய்யே சொல்லக்கூடாது, உண்மை அப்படின்ற விளக்கதான் வந்து அகத்தின் இருளை, உள்ளுக்குள்ள இருளை வந்து போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ யூனிட் 8 திருக்குறள்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அகைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்டிடியூட். ஸோ இந்த ஆப்டிடியூட்லாம் தனியாகவே பார்க்கலாம். நான் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, யார் டிஃபிகல்ட்டாக இருக்கான்னு மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், அந்த கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் வந்து 12,000 ரூபாவை 5% கூட்டி வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் வைக்கிறாரு. அப்போது லாஸ்ட்டாக முதிர்வு தொகையாக வந்து அவருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கூட்டு வட்டி அவ்வளோதான், நம்ம டைரெக்டாக P(1+R/100)(n+P) அந்த ஃபார்முலா போட்டால் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை சப்ஜெக்ட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கிளியராக பார்க்கணும், அடுத்து நம்ம வீடியோ போடும்போது பாருங்கள். அடுத்து பாருங்கள், ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொர்க்கே சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலாக முஸ்ரி தான் நமக்கு கரெக்டானது. ஸோ முஸ்ரியை தான் இந்தியாவுடைய முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, 1891 அயத்து தாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்று இருக்கிறாங்க? எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. ஸோ நீலகிரியில தான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்க ரெண்டு விஷயம், திராவிட மகாஜன சபையினுடைய முதல் மாநாடு, ஸோ திராவிட மகாஜன சபை அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சது வந்து அயோத்தியாசர். எப்போ முதல் மாநாடு? 1891 எங்க நடந்துச்சு? நீலகிரியில நடந்துச்சு. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு நீலகிரியில தோடர் இனத்துல இருந்து ஒரு பெண்ணை தான் வந்து திருமணம் பண்ணிருப்பாரு. அடுத்தது, வள்ளுவம் செய்த திருக்குறளை நன்கு கற்றிருந்தோர் உள்ளுவாரோ உள்ளுவரோ மனுவாதி நூல்களை நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். ஔவையார் என்ன சொல்லாலும் தெரியும், பாரதியார் என்ன சொன்னாலும் தெரியும், சுத்தானந்த பாரதியார் என்ன சொன்னாலும் தெரியும். இது எல்லாமே ஈஸியாக இருந்தது, கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து ஒருவேளை ஐயோ தெரியாதோ கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே ஈஸி. ஞால கருதினும் கைகூடும், மேற்கூறிய திருக்குறளின்படி ஒரு உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஞாலம் கருதினும் கைகூடும். ஸோ உலகத்தை கூட கைகூடியிடலாம், எப்போனா அது கரெக்டான காலமும் இடமும் ஓகே கருதி செயல்பட்டா அப்படின்னு. இதுவும் ஈஸியானது தான். தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் வந்து நமக்கு வந்து யூனிட் 9 இருந்து கேட்டிருக்காங்க. அந்த ஹெல்த் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும், தமிழ்நாட்டில் சுகாதாரம் கல்வி அப்படின்றது அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2018 ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் செயலாக்கம், இதுவும் வந்து யூனிட் 9 தான். ஓகேவா? இது வந்து 7 ஆண்டுகள். இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின், நம்ம புக்கில் இருக்குது. இந்தியா 2012 இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கா இல்லைன்னு முக்கியம் இல்லை, ஆனால் 2018 டைம்ல நமக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான கரண்ட் அஃபேர்ஸாக வந்து பேசப்பட்ட ஒன்று. ஓகேவா?
ஸோ அந்த மாதிரி உள்ளது தினை வகைகள் ஓகேவா. ஸோ மோடி கூட இதை வச்சு நம்ம பிரதமர் கூட இதை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க, அதனால நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். 2023 திறனறிவு தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது, கரெக்டு. அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் ஊக்குவிக்கிறதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து கரெக்டு ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின்லாம் பியூர் பக்கா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் எத்தனை கரெக்டாக போட்டேன்னு தெரியல. ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் வரவு செலவு மதிப்பீட்டில் டாஸ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்தது, ஒரு கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரம் உடைய ஒரு கூம்பு வந்து பண்ணுறாங்களாமா. ஸோ அந்த செவ்வக வடிவ கித்தான் அகலம் வந்து 4 மீட்டர் அப்படின்னா அதோடைய நீளம் என்னன்னு காட்டுறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியானது ஓகேவா. என்னன்னா லைட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் சால்வ் பண்ணிருப்பீங்க. ஸோ 700 அப்படின்றது கூம்பு வடிவ கூடாரம், அந்த ஃபார்முலா பை ஆர் எல் ஃபார்முலா போட்டுருங்க. ஸோ அதுலேருந்து எல் வந்து கண்டுபிடிச்சிருங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு பை ஆர் எல் சீக்வல் டு இங்கே 4 மீதி உள்ளது, எல் இன்டு பி, அவ்வளோதான். ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் தான் இது, ஆன்சர் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அடுத்து ஃபைண்ட் நெக்ஸ்ட் நம்பர், இதுவும் அகெயின் இஸ் ஈஸி கொஸ்டின், நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு கேட்ட ஒரு கொஸ்டின் தான், எதுவுமே டிஃபிகல்ட்டாக இல்லைன்னு சொல்ல வரேன் ஓகேவா. இதுவும் அப்படி தான் டேரெக்டாக நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் பயிலாக 2 ஒய்க்கு பயிலாக 1 நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணால் என்ன வருமோ அதான். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இதுவும். அடுத்து பாருங்கள், குமரன் வந்து 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 ரூபாய் சேமிக்கிறாரு. அப்போ அந்த 20% தள்ளுபடி கொடுத்தது தான் அந்த 25 ரூபா அப்படின்னா அசல் விலை 100% என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கும், இதை வந்து அஞ்சாலப்பு இருக்குன்னா 100 வருது, அப்போ இதையும் அஞ்சாலப்பு இருக்குங்க 125 வரும், அவ்வளோதான் ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு ஓகேவா. அந்த புத்திசாலி மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுவும் அதே மாதிரி பாருங்கள், A1, B2, C3 இப்படியே இசட் வந்து 26 வச்சேன்னா எல்சிஎம்மும் ஹச்சிஎஃப்ம் எங்கே வந்து நாட் ஈக்குவல்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றிலையும் இந்த நம்பரை வந்து சப்ஜெக்ட் பண்ணி பாருங்கள், எக்ஸோட வேல்யூ என்ன, ஏயோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ எல்லாம் சப்ஜெக்ட் பண்ணி பார்த்துட்டு எங்கே வந்து நாட் ஈக்குவல்ட்டாக வரும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து இது பாருங்கள் ஓகேவா. உன்னோட ஹச்சிஎஃப் வந்து உன்னோட எல்சிஎம்க்கு வந்து எது வந்து நாட் ஈக்குவல்ட்டாக வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான் இதுவும் அகைன், நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின், ஆல்ரெடி லாஸ்ட் இயர் குரூப்பில் கேட்டதான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 5 இங்கே என்ன நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பர் தான் ஆன்சர் வரும், இஸ் ஈக்குவல் டு 5 தான் ஓகேவா. அதான் 5 power 1 கொடுத்துருக்காங்க நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக, அதுதான் கரெக்டு. ஸோ ஹவு மெனி கிரேட்டர் சர்க்கிள் கேன் ஹெமிஸ்பியர் ஹாவ், ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை கேட்குறாங்க ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இதான் வந்து ஒரு அரைக்கோளம் இல்லையா, இதான் வந்து ஒரு அரைக்கோளம். ஸோ அரைக்கோளத்தில் எத்தனை வந்து வட்டம் போட முடியும், ஒரே ஒரு வட்டம் தான் போட முடியும், இது மட்டும் தான் வட்டமாக இருக்கும் அப்படின்னு. எதுவுமே வட்டமாக இருக்காது, நீங்கள் ஏதாவது நீங்கள் எடுக்க முடியுமா, வரவே வராது ஓகேவா. ஸோ அப்போ வந்து 1 தான் ரைட்டாக ஆன்சர், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இதுவும். உயரம் 4 மீட்டர் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்டு உள்ள ஒரு உருளையின் கனளவு காணுங்க ஓகேவா. ஸோ அப்போ பையா ஸ்கொயர் ரெண்டு ஹச் ஜஸ்ட் ரெண்டே மல்டிப்ளை பண்ணி தான் போடணும், ஆன்சர் வந்து ஏஎஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அப்புறம் பாருங்கள், 3x + 4y / அதாவது ஈஸ்ட் பேர் டிவைட் பை போட்டுக்கலாம், 4x + 6y = 22/32 ரெண்டே கிளாஸ் மல்டிபிள் பண்ணால் நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அகைன் இஸ் எ ஈஸி கொஸ்டின். அடுத்தது, ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் எம்என் என்னும் விகிதத்தில் அமைந்துள்ள எண்ணில் ஏ மற்றும் பியின் மீப்பெரு பொது மதிப்பு ஓகேவா. இது கொஞ்சம் பண்ணணும், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் ஈஸி தான், ஷார்ட்கட்டோட நான் வந்து தனியாக வந்து வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த கொஸ்டின் தான் நிறைய பேர் வந்து தப்பு போட்டாங்க ஓகேவா. என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து 25 கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் 0 சொல்லி ஆன்சர் போட்டிருப்பீங்க. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாமலங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான் ஓகேவா. அப்போ 30 30 30 3 மூட்டை எடுத்து போறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடி தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 1 மாமலம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாமலங்கள் மீதம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. நம்ம எல்லாம் நினச்சிருப்போம் மூட்டைக்கு ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று உங்கள் ஒன்று, அப்போ ஒவ்வொரு இதுலேயும் 3 மாமலம் கொடுத்துருப்போம். 30 தாண்டும்போது 90 காலியாக இருக்கும், 0 இருக்கும். அதுதானே இங்கே புத்திசாலி மனிதன் அவன் ஓகேவா. அவன் என்ன பண்ணுறான்னா இப்போ 3 மூட்டைக்கு நான் வந்து 3 மாமலம் தரணும் அப்படிதானே, அப்போ அதான் கணக்கு. அப்போ இதுலேருந்து கொடுக்குறான், இதுலேருந்து 3 3 3 10 டோல்கேட்டில் இந்த 3 வச்சு 30 காலியாகிருது கரெக்டா. அடுத்தது இப்போ அவன் எவ்வளோ கொடுக்கணும், இன்னும் 2 மூட்டை இருக்குது, அப்போது 2 மூட்டை தான் கொடுக்கணும், ஏன்னா 1 மூட்டை காலி ஆகிட்டேன் அவன்ட்ட. அப்போ 2 மூட்டை தான் இருக்கு அவனுக்கு. அப்போ 2 மூட்டை இருக்கும்போது இப்போ அவனுக்கு 2 கொடுத்தா போதும். அப்போது இந்த 30 வந்து 15 டோல்கேட்டு கொடுக்கலாம் கரெக்டா. இந்த 30 வந்து 15 டோல்கேட்டு கொடுத்தானா இந்த 30 காலி ஆயிரும். அப்போ மொத்தம் நமக்கு 25 டோல்கேட்டு முடிஞ்சு போச்சு. இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ நமக்கு 2 மூட்டையும் முடிஞ்சிச்சு, மீது 1 மூட்டை தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான், அடுத்து எனக்கு 25 இருந்தால் என்ன ஒரு 5 தான் இருக்குது, இந்த 5 வந்து 5 கொடுக்குறான்.
ஏன்னா ஒரு மூட்டை தான் இருக்குது, ஒவ்வொரு டோல்கேட்டுக்கும் ஒவ்வொன்றா கொடுத்தா அஞ்சு டோல்கேட்டுக்கு அஞ்சு தான் கொடுக்குறான். அப்போ மீதி அவன் வந்து முப்பதுல இதுல முப்பதுல அஞ்சு தான் போச்சுன்னா 25 அவன் இருக்கும். ஓகேவா? அப்படிதான் அந்த கொஸ்டின். ஸோ புத்திசாலி அவன் அவன். ஸோ அதனால கொஞ்சம் கவனம் நம்ம பண்ணிக்கணும். ஸோ 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம், 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அரையுணர் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஷேப்ல ஒரு ரூம் இருக்குது, அதோட அளவு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்க இருந்து இங்க வர ஒரு கம்பி வைக்கிறீங்க. ஓகேவா? இப்போ நீளம் என்ன கேட்குறாங்க, இப்போ என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பாலூட்டிகளின் பற்களில் அமைவில் காணப்படாது. ஸோ பாலூட்டிகள் வந்து பின்கடவாய் பற்கள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சயின்ஸ் கொஸ்டின், பேசிக்கான கொஸ்டின். ஓகே, பல்ல பற்றி நீங்கள் படிக்கும்போது பேசிக்கான கொஸ்டின் தான். ஸ்கிப் பண்ணுறதாலும் ஒரு ரெண்டு கொஸ்டின் விட்டுருப்பீங்க, பிரச்சனை இல்லை. எந்த வகை பொருள், எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோயை உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃப்ளோயை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் தான் கடத்தப்படுகிறது. இதுவும் ரொம்ப ஈஸியானது. எந்த கூட்டு தவறானது, டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்கணுன்னா என்ன நிகழ்வு இருக்கணும்னா, கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒலி மூலம் கேட்குறையை நோக்கி நகர்றது மாதிரி இருக்க இது வந்து நகர்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது தவறானது. ஸோ நகரக்கூடாது. ஓகேவா? இந்த இது மட்டும் தவறானது, மீது எல்லாம் கரெக்டானது. ஓகே, அகைன் ஜஸ்ட் உங்களுக்கு டாப்ளர் விளைவு தெரியவான்னு சொல்லி செக் பண்ணிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் படிக்காமல் போகக்கூடாதுல்ல. அடுத்தது, ஸோ இந்த ஃபாசில்ஸில் எது வந்து கரெக்ட்லி மேட்ச் ஆகுதுன்னு இருக்காங்க. ஸோ பிரையோபைட் வந்து நயரட்டா. ஸோ இதான் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. அடுத்து பாருங்க, அடுத்து பார்த்தா கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியானது. ஸோ ஃபினாப்சில் வந்து அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளம் சிவப்பு திரை தரும். கரெக்ட். ஓகேவா? அவங்க மூணு புக்கில் கொடுத்துருப்பாங்க, மூணு இது என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா லிட்மஸ், ஃபினாப்தலின், அப்புறம் வந்து மெத்தில் ஆரஞ்சு, இந்த மூணு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கே வந்து அமிலம் காரம் கொடுத்துருப்பாங்க, என்ன நடந்தது. ஸோ அடுத்து பாருங்க, மெத்தில் ஆரஞ்சு வந்து கார ஊடகத்தில் இளம் சிவப்பு நிறத்தையும் அமில ஊடகத்தில் மஞ்சள் திறப்பு, இது மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மெத்தில் ஆரஞ்சு வந்து அமில ஊடகத்தில் தான் இளம் சிவப்பு நிறம், கார ஊடகத்தில் மஞ்சள் நிறம். அப்போ இது தப்பு. சிவப்பு லிட்மஸ் தாள் வந்து பார்த்தீங்கன்னா கார ஊடகத்தில் நீல நிறம் மரம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது கரெக்ட். அதாவது கார ஊடகத்தில், அதாவது பேஸ் இருக்கும்போது சிவப்பு லிட்மஸ் தாள் ப்ளூவாக மாறும், பிஆர்பி ஷார்ட்கட்டு. ஓகே, நீல லிட்மஸ் தாள் வந்து கார ஊடகத்தில் வந்து சிவப்பாக மாறும் வந்து தப்பு. ஸோ அது கரெக்டாக தப்பு வருதுண்ணே. அதாவது ஆசிட்ல தான் நீளம் வந்து ரெட்டாக மாறும், ஏபிஆர் பிஆர்பி நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஆசிட்ல ப்ளூ வந்து ரெட்டாக மாறும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒன்றும் மூணு தான் கரெக்டு. அடுத்தது, அண்மையில் தாவரங்களில் ஏற்படும் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியாக தெரிய வந்துள்ளது, இதற்கு காரணமான பூஞ்சை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? காரணமான பூஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூட்டியம் பர்புரியம். ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கான்றது தெரியல, ஒருவேளை கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்வாம் டீர் வந்து எதோடைய ஸ்டேட் அனிமல் அப்படின்ற கொஸ்டின். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ் ரெண்டுக்குமே இது வரும்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேஷ் கண்டிப்பாக வரும், மத்திய பிரதேஷ் வச்சு டவுட்டு. ஸோ ரெண்டுக்கு மேலே நினைக்கிறேன். நான் வந்து கண்டிப்பாக மகாராஷ்டிரா இல்லை, ஏன்னா மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா இது வராதுதான் நினைக்கிறேன். ஆனால் இது எப்படி இவங்க கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து செக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒருவேளை மார்க் உங்களுக்கு வந்து கிடைக்கிறக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, தவறு, இதை வந்து பார்த்து இதுவும் டிஸ்பியூட்டில் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டது வந்து மகாராஷ்டிரா கிடையாது. ஆக்சுவலாக மகாராஷ்டிராவோட ஸ்டேட் அனிமல் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, மலை அணிலா. ஓகே, ஸோ அப்புறம் 49th G7 சமிட் 2003 எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல நினச்சி. இது ரொம்ப பேசிக்கான ஈஸியான கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் குரூப் ஃபோர் லெவலில் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படின்றது தான். ஸோ 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை வந்து ஏற்றியது. ஓகேவா? ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து ஏற்றினாங்கன்னா கரெக்டு. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 74 இல்லை 73, 16 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க, தப்பு. ஓகேவா? 18 நினைக்கிறேன். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் இதுவும் ஈஸியான கொஸ்டின். ஜியாகிரபிலிருந்து கேட்டிருக்காங்க. ஜியாகிரபியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடுகள் மற்றும் மன உயிரிகள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே வந்து எதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லு. ஸோ எல்லாருமே என்ன போட்டிருப்பாங்கன்னா ஹத்தி போர்ட் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கஜ்ராஜ் சுரக்ஷா. ஓகேவா? கீழ்கோட்டத்தில் குப்தர் காலத்து குடைவரை கோயில் வந்து எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எலிஃபண்டா குகை மகாராஷ்டிரா தான், இது வந்து குப்தர் காலத்தில் உள்ள இல்லை, லேட்டாக தான் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினையின் போது ரக்ஷபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி வச்சவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான். ஓகேவா? ஸோ ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த விஷயங்களை வந்து பண்ணியிருப்பாரு.
தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர்னு சொன்னது பாமன் ஷா தான் தன்னுடைய பெயரை வந்து இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறிச்சிருப்பாரு. மிச்சமாக இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் குறிப்புகள் மெசபட்டோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் ரொம்ப முக்கியமானது. யூனிட் 4 நீங்கள் வந்து ஹரப்பன் அது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமூக நாகரிகம் படிக்கும்போது அதில் வரும். க்யூனிஃபார்ம் கல்வெட்டு ஓகேவா? ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தாங்க. இது அடுத்து பாருங்க, சட்டப்பிரிவு 36-51 வரை அரசு நெறிமுறை இருக்கும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. கரெக்டு. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் சொல்றாரு. அதுவும் கரெக்டு. ஆமாம், நாவல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. இந்த கொள்கை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும்னு சொல்றாங்க. இல்ல, முடியாது. ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை வந்து செயல்படுத்தலாம், அடிப்படை கடமைகளை வந்து அடிப்படை கடமைகளை செயல்படுத்த முடியாது. டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாடுகளையும் செயல்படுத்த முடியாது. ஓகேவா? அது வந்து ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ், நீங்க பண்ணணும்னா பண்ணலாம், அவ்வளவுதான். ஸோ அப்புறம் வந்து 1 and 2 தான் கரெக்ட். ஓகே, 3 தப்பு. ஓகே, அடுத்து வந்து பஞ்சாயத்து ராஜோடைய லெவலை வந்து ஆர்டரா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி சொல்லலாம். கிராம பஞ்சாயத்து, இடைநிலை, மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராமம் வரும், அடுத்து வந்து இடைநிலை வரும், அடுத்தது மாவட்ட பஞ்சாயத்து வரும். ஓகேவா? அதாவது கிராம பஞ்சாயத்து, அப்புறம் வந்து மண்டல் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் மேலே வந்து ஜில்லா பரிஷத்து அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, அரசியலமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப கரெக்டு. எஸ் கண்டிப்பாக மாற்ற முடியும். ஓகேவா? இது மாநிலங்களவைக்குள்ள ஒரு சிறப்பு தகுதி அப்படின்னு சொல்லலாம். இதை தேசிய நலங்கருத்தி நாடாளுமன்றம் இதை ஏற்றலாம். ஸோ அதுவும் கரெக்ட். ஓகேவா? பி தான் கரெக்டு. ஸோ ரொம்ப முக்கியமானது 249வது ஆர்டிக்கிள், அதுல இருந்து கேட்டுக்காங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், ஸோ இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஜனவரி 9 நமக்கு சிட்டிசன்ஷிப் படிக்கும்போது அதில் ஒரு பாக்ஸில் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓல்டு புக்காக எதுவும் பார்த்துட்டாவும் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக வரும். ஓகே, அடுத்தது யார் இந்தியாவின் தலைமை சிறப்பி என கருதப்படுகிறார் அப்படிங்கிருக்காங்க. ஓகேவா? ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எல்லாத்துக்கும் தெரியும். அரசியலமைப்பினாலே நமக்கு வந்து யார் தான் வருவாங்க? அம்பேத்கர் தான் வருவாங்க. 1855 மேற்கு வங்காளத்தில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா சரம்பூர், சரம்பூர்ல ரிஷ்ரா. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன், நம்ம எதிர்பார்த்த க்வெஸ்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மனித வள மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல சொல்லிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்வே தான் அதிக புள்ளிகள். ஓகேவா? ஸோ 0.97 சம்திங் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, அப்புறம் வந்து இந்தியா. ஸோ இந்தியாவை நீங்கள் லாஸ்ட்டில் கொடுத்துடலாம். ஸோ மூணுமே லாஸ்ட்டில் இருக்கிறதுனா, ஸோ அது வந்து நார்வேயே ஃபஸ்ட்டில் வைக்கணும், அவ்வளோதான். அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ இது மட்டும் தான் இருக்குது, ஏதா ஆன்சர் நார்வே தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6th அதாவது எக்கனாமியில் இருக்குது. எக்கனாமியில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த மனித வள மேம்பாடு குறியீடு வரும், அதில் இருக்குது நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து தவறான இணையை கேட்டிருக்காங்க. வேளாண் வரி, வருமான வரி. ஸோ இந்த இது வந்து ரெவன்யூ ஷேரிங். ஓகேவா? மத்திய மாநில அரசாங்கத்திடையான இந்த நிதி பங்கீடு இதெல்லாம் வந்து எப்படி வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு வந்து எக்கனாமியில் இருக்கும், அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இது வந்து வேளாண் வருமான வரி வந்து மாநிலம் தான் பண்ணோம், நிலம் மற்றும் கட்டிடங்களான வரி மாநிலம் தான். மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி வந்து ஒன்றிய அரசு கிடையாது, நில வருவாயும் ஒன்றிய அரசு கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் மாநிலம் தான் வரும். அப்போ 1 and 2 வந்து நமக்கு வந்து கரெக்டு, நமக்கு கேட்டிருக்கிறது தவறான இணை. ஸோ இதெல்லாம் கரெக்டானது. ஓகேவா? எங்க இருந்து கேட்டுக்காங்கன்னா எக்கனாமிலிருந்து கேட்டுக்காங்க, ஸ்கூல் புக்ல இருக்குது. நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னு கேட்டுக்காங்க. ஓகேவா? நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டுக்காங்க, துணைத் தலைவர் தான். ஏன்னா சேர்மன் யாரா இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க, இது வந்து பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. நமக்கு நிர்வாக தலைவர் அப்படின்றது துணைத் தலைவர் தான். ஓகேவா? இப்போ வந்து யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஐ திங்க் அரவிந்த் பலாக்கரை நினைக்கிறேன். தேவதாசி ஒழிப்பு முறை சட்டத்தை வந்து கொண்டு வரதுக்கு முத்துலட்சுமி ரெட்டி தான் ரொம்ப இது பண்ணாங்க. ஆனா அதுக்கு உறுதுணையா நின்னது, அதுக்கு ரொம்ப ஆணிவேரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையா. ஓகேவா? ஸோ அந்த கதை தெரியும் உங்களுக்கு. அவங்க அந்த இடத்தை சேர்ந்தவங்க, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதனால அந்த ஒரு விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. நான் ஏன் நாத்தியனாக இருக்கிறேன், பகத்சிங். ஸோ பகத்சிங்கோட புக்கு தான் நான் YMN SDS அப்படின்ற புத்தகம். அதே மாதிரி இன்னொரு புக் எடுக்காங்க பாருங்க, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையாட்சி ஆட்சியும். ஸோ இதுவும் வந்து நமக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா, சாரி நமக்கு வந்து யூனிட் 7 அதாவது என்னது ஐஎன்எம்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து தாதாபாய் நவரோஜித்த ரைட் ஆன்சர்.
ஸோ அடுத்தது பின்னொரு கூட்டுகள் தீரன் சின்னமலையை பற்றி சரியான கூற்றுகள் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எடுத்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார், கரெக்டு ஓகேவா. பிரெஞ்சு வாழும் திப்புவாரும் பயிற்சி எடுக்கப்பட்ட கரெக்டு. 1805 வரை போராடிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அது வந்து தவறானது. ஸோ ஒன்றும் ரெண்டும் மட்டும் தான் கரெக்டு ஓகேவா. ஒன் செக் பண்ணிக்கிறேன். ஆமாம், தொழிலாளன் அப்படின்ற பத்திரிகை வெயிட்டர் வந்து சிங்காரவேலன். ஸோ அகைன் வந்து அவரை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு டேட்டரங் கொஸ்டின், யூனிட் 8 or 9 எதுனாலும் வச்சுக்கலாம் நீங்கள் ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஹெச்எஃப்ஐயும் எல்சிஎம்க்கும் க்ளூ கொடுத்துறாங்க, இத்தனை இத்தனை மடங்கு தான் அப்போ ஹெச்எஃப் இதான் வந்து எல்சிஎம் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூவை கொடுத்துட்டு அதில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான், இதை நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பகோடா அப்படின்றது விஜயநகர காலத்தில் வந்து இருந்தது, அது அது வந்து என்ன காயின் கேட்டிருக்காங்க, கோல்டு காயின். அதுதான் நிறைய பேர் காப்பர்னு போட்டிருப்பீங்க, கோல்டு காயின் தான் பகோடா அப்படின்றது. இதான் வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் இருந்த அந்த நாணயத்துடைய பேர். அடுத்தது விஓசி வாவு சிதம்பரம் பற்றி கேட்டிருக்காங்க, இவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலையின் சீடர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அவர் வந்து சம்மந்தம் கிடையாது, அவர் மிதவாதி, இவர் தீவிரவாதி. இவர் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டா கரெக்ட். இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுக்கல. ஸோ இவங்க கோபாலகிருஷ்ண கோகலே தான் இந்திய பணியாளர் சங்கத்தை வந்து 1905 ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் வழக்கறிஞர் ஆவார், எஸ் கரெக்ட். ஸோ அப்போ வந்து 2 or 4 தான் கரெக்டு. எல்லாமே ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் ஓகே. இந்த டேம் சத்யபுத்ரா ஃபவுண்டின் அசோகாவுடைய கல்வெட்டுகளை வந்து சத்யபுத்ரா அப்படின்றது இருக்கும், யாரை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதியமான் பற்றி சொல்லியிருக்கோம் ஓகேவா. கேரள புத்ரா அப்படின்னு சொல்றோம், அது வந்து சேரர்களை பற்றி சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஈஸியானது தான் ஓகே. நெய்யால் எரி நுதுப்போம் என்றால் கௌவையால் காமம் நுதுப்போம் எனல். இதில் வந்து நுதுப்போம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அவித்தல் திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க, யூனிட் 8 திருக்குறள்லேருந்து 2வது க்வெஸ்சன் வருது. பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமமெனும் கருதும் வள்ளுவர் எதன் வழி அதை வந்து வேறுபடுத்தார். ஸோ பிறப்பால் எல்லாரும் ஒன்று தான், ஆனால் அவங்களுடைய தொழிலினால தான், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள செய்கையினால தான் வேறுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அக்ஸேசின் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் கூட இல்லை ஓகேவா. ஈஸியான க்வெஸ்சன், கரண்ட் அஃபேர்ஸ் கூட நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குது. பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது ஓகேவா, கரெக்ட். ஆனால் இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க, அது தப்பு ஓகேவா. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஈஸியான க்வெஸ்சன் தான். தமிழக அரசு வந்து தேசிய கல்வி வளர்ச்சி நாளாக வந்து காமராஜர் பிறந்தநாளாக சொல்ல கொண்டு இருப்பாங்க. ஸோ ஜூலை 15 காமராஜர் பிறந்தநாள், அதான் வந்து தேசிய கல்வி வளர்ச்சி நாள். ஸோ கர்நாடக இருக்கும்போது காமராஜருடைய பிறந்தநாளை அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. இது கரண்ட் அஃபேர்ஸ் 2022-23 தமிழ்நாட்டுடைய ஜிடிபி வந்து என்னவா அரசுக்கு இருக்காங்க ஓகேவா. ஸோ 8.19 வந்திருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது வந்து மங்கள மாலை திட்டம் 2012-13 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. எதுக்காகனா அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்யும் விதத்தில் வந்து பண்ணாங்க அப்படின்றது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். இது இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், இதுவும் எனக்கு எங்கேருந்து கேட்குறாங்கன்றது ஐடியாவே இல்லை, தெரிஞ்ச சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அன்னிபசன் ஓகேவா. ஸோ அன்னிபசனோட ஃபேமஸான கோட் இது, யாருனாலும் சொல்லுவாங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னா அன்னிபசன் ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின், இரு எண்களின் மீப்போவா 11 அது மீச்சியமாக கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு எண் என்னன்னா இன்னொரு எண் கேட்குறாங்க ஓகேவா. ஸோ வந்து பழைய காலத்து ஆதி காலத்து கொஸ்டின். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலானா எல்சிஎம் இன்று ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு N1 × N2 அல்லது A × B எப்படினாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா. N1 × N2 அதில் சப்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எண் கொடுத்தாங்க, N1 கொடுத்தாங்க, இன்னொன்று எனக்கு N2 கேட்டிருக்காங்க ஓகேவா. அடுத்து வந்து ஹெச்எஃப் எல்சிஎம் தான், இதுவும் வந்து பழைய காலத்து கொஸ்டின் தான், ரொம்ப வருஷமாகவே இந்த மாடல் கேட்டிருக்காங்க. வியாபாரி ஒருவர் ரெண்டு வகையான எண்ணெய்களை வந்து வச்சிருக்காராமா, அதை வந்து விற்க இருக்கிறாரு. அப்போ 120 லிட்டர் 180 லிட்டர். இப்போ சம அளவு உள்ள ஒரு கலனில் அந்த ரெண்டு எண்ணெயும் வந்து நிரப்பி விற்கணும் அப்படின்னா அதிகபட்ச அளவாக அவர் வந்து எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 60 தான் பண்ண முடியும், ஹெச்எஃப் நம்ம தனியாக பார்க்கலாம் ஓகே. ஓகே நெக்ஸ்ட்டு 1³ + 2³ + 3³ அப்புறம் இதோட வேல்யூ கொடுத்துட்டு 1+2+3 அப் டு கே வரை கேட்குறாங்க, கேயோட வேல்யூ வந்து சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா. ஸோ இது வந்து ஃபார்முலா தான், டைரெக்டாக ஃபார்முலா பண்ணலாம். N × N+1 / 2² தான் இதுக்கு ஃபார்முலா, க்யூபுக்கு ஃபார்முலா, சமேஷன் ஆஃப் என் க்யூ ஃபார்முலா. அப்போது நமக்கு வந்து சம்மேஷன் ஆஃப் என் கேட்டிருக்காங்க, N × N+1 / 2 கேட்டிருக்காங்க. அப்போது இது வந்து
ஜஸ்ட் இந்த வேல்யூவை ஸ்கொயர் ரூட் பண்ணிட்டா நமக்கு வந்து போதும். ஓகேவா, இப்போ 200 இந்த ரெண்டு ஜீரோக்கு பதிலாக ஒரு ஜீரோ போட்டுக்கலாம், இந்த 729 பதிலாக 27 போட்டுக்கலாம், அவ்வளோதான் முடியும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 2, 3, 5, 9 எக்ஸு லாஸ்ட்டில் வந்து எக்ஸையும் ஒய்யும் கூட்டினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ ஆப்டிடியூட் பொறுத்தவரை எல்லாமே இதில் ஈஸியாக இருந்துச்சு. இது ஒரு ரீசனிங் கொஸ்டின். இந்த ரீசனிங் கொஸ்டினில் வந்து ஏ இசட் பி ஒய் மாற்றி மாற்றி எழுதுக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ, அடுத்த இசட் பி, அப்புறம் லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது எழுத்து ஒய், அடுத்தது ஃபஸ்ட்டு மூணாவது எழுத்து சி, லாஸ்ட்லேருந்து மூணாவது எழுத்து எக்ஸ், அப்படியே மாற்றி எழுதிட்டு ஆங்கில உயிரெழுத்து ஏஇஐஓயூர்ல. ஸோ அதுக்கு பக்கத்துல இடதுபுறத்திலையும் இடதுபுறத்துக்கு பக்கத்துல வரக்கூடிய உயிரெழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்களை எழுத சொல்லிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி நம்ம எழுதலாம். இப்போ தான் டைம் ஆகும், நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இதுவும் அந்த கொஸ்டின் பாருங்க, நான் அங்கேயே சால்வ் பண்ணிடுறேன். ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதின் ஒரே மகளான மகன் ராகவன். ஓகே, இதுவும் நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். ஓகேவா, இது ஈஸியான கொஸ்டின் தான், எதிர்பார்த்த ஒரு கொஸ்டின். ஈஸியான சென்ஸ் வந்துன்னா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு போனது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நமக்கு வந்து டைம் ஆன் ஒர்க்கில்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தனி வண்டி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் 3 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 வருஷத்துக்குள்ள ஃபார்முலா எல்லாம் நினச்சி கொடுப்பீங்க, 3 வருஷத்துக்குள்ள ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா இல்லாமல் எப்படி பண்ணலாம், இப்போ எனக்கு ஃபார்முலாவே தெரியாது நான் மறந்துட்டேன் அப்படின்னா ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அடுத்ததும் பாருங்க தனி வட்டி, அது ஈஸி தான். அடுத்ததும் வட்டி கிணக்கு தான். ஓகேவா, ஸோ அடுத்த ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ரொம்ப ஈஸியானது. ரேஷியோ பிட்வீன் ஹெட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 7-13 நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா 1 தான் வரும், அதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். அடுத்த ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎஃப்க்கும் ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க, 1 மட்டும் தான் வரும், வேறு எதுவுமே வரும். ஏன்னா ரெண்டுமே ப்ரைம் நம்பர், 1 இருக்க தான் ஆன்சர். ஏ நீங்கள் ஈஸியாக தூக்கி போட்டே போடலாம். அந்த மாதிரி தான் இந்த ஈஸியான கொஸ்டின். அடுத்து பாருங்கள், ஒரு கையில் வந்து 5 டஜன் முட்டைகளை வந்து வாங்குறாளாமா, அதில் வந்து 45 முட்டைகள் நல்ல முட்டைகள். 5 டஜன் எவ்வளவு, 60 முட்டை வாங்குறா, அதில் வந்து 45 முட்டை வந்து நல்ல முட்டை அப்படின்னா கெட்டு போன முட்டைகளுடைய இது கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ கெட்டு போனது எவ்வளவு, 15 வந்து கெட்டு போச்சு. அப்போ இது வந்து 75% வந்து நல்ல முட்டை, இந்த 15 வந்து 25%. ஓகேவா, ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பாருங்கள், 200 கொஸ்டின் கொஸ்டின் நிறைய தப்பு பண்ணாங்க. இல்லை ஈஸியான கொஸ்டின் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, சண்டே வந்து 2, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே 2 அப்படின்னா மண்டே வந்து என்னன்னு கேட்குறாங்க. இல்லை என்னன்னா வவல்ஸ், சண்டேல வந்து யூஏ ரெண்டு வவல்ஸ் இருக்குது, இங்கே வந்து யூஇஏ 3 வவல்ஸ் இருக்குது, இங்கே யூ அண்ட் ஏ 2 வவல்ஸ் இருக்குது, மண்டேல எத்தனை இருக்குது, ஓ அண்ட் ஏ 2 இருக்குது, 2 ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் இந்த கொஸ்டின். ஸோ கொஸ்டினுடைய ஓவரால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா, ஸோ நிறையவே டேரெக்டாக கேட்டுக்கிறது, ஏதோ 1-2 கொஸ்டின் மட்டும் தான், ஒரு நியர்லி ஒரு 5 கொஸ்டின் மட்டும் தான் நமக்கு வந்து எங்கேருந்து கேட்டுருக்காங்கன்னு தெரியாத மாதிரி கொஸ்டின் இது எல்லாமே. ஸோ இந்த கொஸ்டின்களோட கட் ஆஃப் வந்து உண்மையாகவே சொல்கிற மாதிரியே அதிகமாக தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.